ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பாரதி கண்ணம்மா சீரியலில் பற்றிருக்க ஒரு சில விஷயங்கள் தான் வந்து இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ட்ராவல் பண்ணலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸோட கருத்தை தான் வந்து முன் வச்சுருக்காங்க. என்ன ஃபேன்ஸ் கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க மனசாட்சி இல்லாமல் சீசன் ஒன்று பார்த்தோம், சரி ஓகேன்னு ஃப்ரீயாக விடுவீங்கன்னு பார்த்தா சீசன் டூ ஆரம்பிச்சிட்டிங்க, புது சீரியல்லாம் ஓப்பன் பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இந்த சீரியல் நல்லா போலையா அப்படின்னு கேட்டால், நல்லா போ போகுது, கொஞ்சம் கொஞ்சம் நிறைய திருப்பங்கள்லாம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்து ஓப்பன் டைப்பாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹீரோயினை மாற்றினீங்க, சரி பரவாயில்லன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம், ரோஷினியை தூக்கிட்டீங்க சரி ஓகேன்னு விட்டோம், இப்போ பார்த்தா அருணையும் தூக்கிட்டீங்க, ஹீரோவாகி அருண் வந்து தூக்கிட்டீங்க, இப்போ வந்து வேற ஒருத்தரை ஹீரோவாக தூக்கி போட்டுட்டீங்க, அதாவது நம்மளோட சிவுவை. இப்போ என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, இருக்கிற எங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எல்லாத்தையும் மாற்றியாச்சு, சீரியலையும் சீசன் ஒன்லேருந்து சீசன் தூக்கி தூக்கி போட்டாச்சு, என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னே தெரியல, எல்லாரையும் ஒரு ஒருத்தராக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சீசன் எப்படி தான் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ போனது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட அருண் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார், பாரதி கண்ணம்மா கேக் தேவையான எல்லாமே அவருக்கு வந்து இருந்துச்சு, பட் ஆனால் வந்து சிபு வந்து நல்லா தான் நடிப்பார், பட் இருந்தாலும் வந்து அவருக்கு அந்த மதுரை ஸ்லாங்லாம் வந்து சுத்தமாக செட் ஆகலைங்க. ரீசெண்டாக நீங்களே ஒத்துக்கணும், அதை ஒத்துக்கவும் மாட்டீங்க, ஸோ அதனால் வந்து நாங்களே சொல்லிடுறோம், மதுரை ஸ்லாங்லாம் வந்து சிபுக்கு செட் ஆகலை. ஒன்று உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரோம், ஒன்று சீரியலே மூடிடுங்க, அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன அருணை திருப்பி கூட்டுவாங்க, நம்மளோட சிபுவுக்கு இந்த பாரதி கண்ணம்மான்ற சீரியல் செட் ஆகலை, உண்மையே அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸஸ்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க பேசுகிறபடி பார்த்தா எல்லாத்துக்கும் முடிச்சு போட்டு பார்த்தா அப்படி தாங்க இருக்குது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நம்மளோட ரோஷினி நடிச்சிட்டு இருந்தாங்க, ரோஷினி பயங்கர டஸ்கி குயின், அவங்க போய் நடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அவங்களையும் வந்து தூக்கிட்டாங்க, தூக்கிட்டு வேற ஒருத்தங்களாம் போட்டாங்க, ஃபேன்ஸ் அதுவே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் தான் இருந்துச்சு. என்ன தான் அவங்க நல்லா நடித்தாலும் பழைய ஒன்றை தான் மக்கள் வந்து தேடி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னும் போது இதுவே வந்து ஐயோயோ என்னப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, சீசன் டூன்னு சொல்லி ஆரம்பித்து ஹீரோவையே மாற்றி விட்டு சொல்லுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.